Hi dears, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது most important ஆன வீடியோ ஹேர் ஸ்ப்ரே பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஹேர் ஸ்ப்ரே அப்படிங்கிறது வந்து நம்ம ஹேர் ஸ்டைலிங் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு விஷயம். சோ ஹேர் ஸ்ப்ரே பத்தி பேசிக்கான knowledge சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து ஹையஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியர் 10,000 வரைக்கும் கூட நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து அவைலபிளா இருக்கு. சோ நம்ம கரெக்டான பிளேஸ்ல கரெக்டான ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இது எனக்கு தேவை, இது இருந்தாதான் பண்ண முடியும் அப்படிங்கிற knowledge வந்து நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம கரெக்டான இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா எதுக்குன்னே தெரியாம சில விஷயங்கள் வாங்கி வாங்கி வச்சிருவோம். மேக்கப் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை பாக்குறோமோ, ஒரு யூடியூப் சேனல்ல யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னாவோ, இல்ல அப்படின்னா நம்ம ஏதாச்சும் கிளாஸ் போறோம் ஷாப் போறோம், அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. சோ அவங்க சொல்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அதை வாங்கி ஆகணும், இதுல இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கிடுவோம். பட் வந்து அதோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் 2 இயர்ஸ் வரைக்கும் தான் வரும். நம்ம அதை சில நேரங்கள்ல அதை யூஸ் பண்ணாமயே வந்து சில ப்ராடக்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண நேரிடும். ஸோ அதனால எப்பவுமே வந்து தெரிஞ்சு ஒரு டைமுக்கு 4 டைம் யோசிச்சு தான் மேக்கப் ப்ராடக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அது வந்து மேக்கப் ப்ராடக்டா இருந்தாலும் சரி, இல்லை ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸா இருந்தாலும் சரி, ஐ மீன் வந்து இது வந்து நம்ம ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கு எக்ஸ்பிரி டைமிங் வந்து இருக்கும். அதனால இதை தெரிஞ்சா தான் நம்ம வந்து கரெக்டான விதத்துல வந்து அது யூஸ் பண்றது எல்லாமே பண்ண முடியும். இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இதோட பவர் போட்டிருப்பாங்க. பவர் அப்படின்னா லெவல் 5 போட்டிருக்காங்க. இதில் பாருங்க 7 போட்டிருக்காங்க. இதோட பவர் 7, இதோட பவர் 5, இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 3, இந்த ஓசிஸோட பவர் வந்து 1, இது வந்து 4 to 5 இருக்கும் இந்த பவர். ஸோ இதுக்கெல்லாம் எதுக்கு பவர் போட்டிருக்காங்க, இது என்ன ரீசனுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு அரைச்சிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இந்த ஹேர் ஸ்ப்ரே சொல்லியிருக்காங்களா, இதை வாங்குவோமா அடிப்போமா அவ்வளோதான் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அது தப்பு. இப்போது ஒரு பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பவருக்கு வந்து அதாவது இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு தம்மியில் வந்து நான் ஹேர் ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் இப்போ நான் பண்ணிட்டேன் இந்த பிளேஸில், ஐ மீன் வந்து இந்த ஹேர் ஸ்ப்ரே பண்ணின மாதிரியே இருக்காது, ஆனால் ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும், உங்களுக்கு ஷைனிங் கொடுக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்க ஹேரு, இந்த குட்டி குட்டி ஹேர்லாம் தூக்கிட்டு இருக்குது, ஆனால் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அமுந்து ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹேருக்கு நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லெவல் 1 யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டைல் பண்ணி முடிச்சுட்டு இதோட ஷைனிங் லுக்குக்காக நம்ம வந்து ஃபைனலாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோடது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 900 something வரும். பட் எல்லாருமே வந்து ஹேர் ஸ்டைலை பொறுத்தளவுக்கு எல்லாரும் வச்சிருக்க ஒரு ஹேர் ஸ்ப்ரே அப்படின்னா இந்த ஸ்கவர் கிராஃப்டோட ஓசிஸோட ஹேர் ஸ்ப்ரே தான். ஸோ இதோட ஸ்மெல்லும் மைல்டாக இருக்கும், இதோட யூசேஜும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்போ எந்த காரணத்தை கொண்டும், ஐ மீன் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணிடக்கூடாது, ஐ மீன் 11, 7லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சாவோ, இல்லை ஹேர் வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாவோ நம்ம வந்து வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நம்ம பண்ணுறப்போ ஹேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் காமிக்கிறேன், அதை பண்ணியே காமிக்கிறேன் உங்களுக்கு. பண்ணியாச்சு, இப்போ நான் ஒரு லைன் மேக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லைன்ஸ் வந்து இப்போ நல்லா வந்து ஃபினிஷிங் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து திரும்பி நான் ஃபஸ்ட்டு ஓசிஸ் பண்ணப்போ இந்த மாதிரி லைன்ஸ் வந்து பண்ண முடியாது. இன்னொன்று இப்போ நான் திரும்பி வந்து இதை மாற்றலாம் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே பாருங்கள் ஹேர் பிசு பிசுன்னு ஒட்டும். திரும்பி நான் மாற்றுறப்போ இந்த ஹேரோட நேச்சுரலான அந்த தன்மை வந்து அங்கே போயிடும். ஸோ இது எப்பவுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு
ஃபைனலாக வந்து இதை செட் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை செட் பண்ணுறப்போ இந்த ஹேஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பவர், அதாவது நான் இதை பண்ண லைன்ஸ் அப்படியே ஸ்டே ஆகும், ரொம்ப நேரம் நிற்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பிரிஞ்செல்லாம் வராது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கேஸ்பியோட நம்பர் 7. இது இந்த கேஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்டு இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அதே நான் ஓசிஸில் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஏர் பேஸ்டு. இந்த வாட்டர் பேஸ்டுக்கும் இந்த ஏர் பேஸ்டுக்கு என்ன வந்து இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், ரொம்ப பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஹேர் ஸ்டைலிங் பண்ணிவிட்டு இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண வைக்க முடியாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும், பிகாஸ் இது ரொம்ப வாட்டர் பேஸ்டு இருக்கிறதுனால. இது ஏர் பேஸ்டு மிக்ஸ்டு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து ட்ரை ஆயிரும். உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ். இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசிஸோடது, இது வந்து கேஸ்பியோடது. ஸோ வந்து நம்ம வந்து இப்படி வாட்டர் பேஸ்டா இல்லை ஏர் பேஸ்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் வந்து ஹேர் ஸ்ப்ரேஸ் வந்து வாங்கணும். ஏன் இல்லை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது நடுவில் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரே அடிச்சிட்டிங்க, ட்ரை ஆகவே மாட்டேங்குது, ஹேர் ஸ்டைல் ஃபினிஷிங்கும் வராது, டைம் ஆயிரும், ரொம்ப இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இங்கே பாரு எப்படி ஸ்டிக்கியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியலாம், ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கினஸோட நீங்கள் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷிங் பண்ண வைக்கவே முடியாது, ஃபினிஷிங்கும் நல்லா வராது. இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹேர் மேலே வரும், ஒரு ஹேர் கீழே போகும். ஸோ அதனால் நிறைய வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து லெவல் வந்து 5க்கு மேலே இருக்கிற ஹேர் ஸ்ப்ரேஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபினிஷிங்கில் யூஸ் பண்ணணும். ஐ மீன் வந்து ஹேர் ஸ்டைலெல்லாம் எடுத்துட்டு செட் பண்ணுறக்காக நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் இருப்போம் இல்லையா, அந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும். ஹேர் ஸ்ப்ரே ஸ்டார்டிங் பண்ணுறப்போ வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்டைலிங் ப்ராடக்ட்னு இருக்குது சில விஷயங்கள். ஸோ அதை நான் வந்து ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரேஸ் வந்து டூரிங், அதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பண்ணி முடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்ப்ரே வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து அதோட டைனி டைனி ஹேர்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1. இதை வந்து ஷைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அப்போ ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி ஹோல்டிங்கும் சூப்பராக இருக்கும். இது ஹோல்டிங் பவர் 1 அப்படிங்கிறதுனால இது வந்து ஃபைன் ஹேர்ஸை வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான் ஒழிஞ்சு ஹோல்டிங் இருக்காது. நம்ம ஹோல்டிங்க்கு வந்து இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 700 something வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா 200 something தான் வரும். நம்ம ஏன் இது வாங்கணும் இது வாங்கலாமே அப்படின்னு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. ஐ மீன் வந்து நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. இதோட ஸ்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொசு மருந்து அடிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த ஸ்மெல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சில டைம் வந்து நமக்கு இரிட்டேஷன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிஸோடதில் இந்த பிராண்டில் வந்து அந்த அளவுக்கு ஸ்மெல்ஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் இதை கம்பேர் பண்ணுறப்போ. பட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்பி அண்ட் டால்ஃப் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டால்ஃபோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து 5 level இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோல்டிங் பவருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து ஷைனிங் ஹேருக்கு வந்து லுக் வந்து ஃபினிஷிங் லுக் கொடுக்குறதுக்காகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேர்லேயே போட்டிருப்பாங்க ஷைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டால்ஃப்லேயே வந்து பிளாக் அண்ட் ப்ளூ இருக்குது, ஸோ அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டிங் பவர் 6-5க்கு மேலே இருக்கும், அது ரெண்டும் யூஸ் பண்ணலாம். நோவாவோடது இருக்குது. நோவாவோடது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் யூஸ் பண்ணலாம். நோவாவோடது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பேஸ்டு தான், இதே மாதிரி தான் கேஸ்பி மாதிரி வாட்டர் பேஸ்டு இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்ப்ரேஸ் வந்து இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது வந்து 3 ஹேர் ஸ்ப்ரே கண்டிப்பாக வேணும். ஐ மீன் வந்து நான் சொல்கிறது இந்த ஓசிஸோட லெவல் 1 ஹேர் ஸ்ப்ரே கண்டிப்பாக வேணும், ஏன்னா இருந்தால் தான் நம்மளால் ஹேர் ஸ்டைலிங் வந்து கொடுக்க முடியும், ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக கொடுக்க முடியும். தென் வந்து இதில் நம்பர் 5 எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஐ மீன் டால்ஃப்லேயும் எடுத்துக்கலாம், நீங்கள் கேஸ்பிலையும் எடுத்துக்கலாம். பட் கேஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்டாக இருக்கனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, லேட் ஆகலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்க்கு ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு நேச்சுரலான லுக் தரும்.
இது அடிக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படினா அதோட வாட்டர் பேஸ்ட் கண்டென்ட்னால ஹேர் ஸ்ப்ரே பண்ணன மாதிரியே தெரியும் பட் ஓசிஸ் அடிக்கிறப்போ அந்த ஹேர் ஸ்ப்ரே பண்ணன அந்த பிளேஸே தெரியாது சோ இந்த மூணு ஹேர் ஸ்ப்ரேஸ் இருந்துச்சு அப்படினா நம்மனால வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும் இப்போ வந்து பிராக்டீஸ் பண்றதுக்கெல்லாம் வந்து நீங்க இந்த ஹேர் ஸ்ப்ரேஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படிங்கற அவசியம் இல்ல ஏன்னா நம்ம இப்போ வந்து நீங்க ஒரு மேக்கப் போறீங்க அப்படினா அவங்களுக்கு நம்ம வந்து இது இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த 900 இது வந்து 700 சோ அதனால நம்ம இப்போ யூஸ் பண்றது பேசிக்கா வந்து நீங்க இந்த டால்ஃபோட இந்த ஸ்ட்ராங் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் வந்து 3 பவர் தான் இது வந்து பாத்தீங்கன்னா சேம் தான் இருக்கும் ஓசிஸ் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கும் அதனால நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் இத கூட வாங்கிக்கலாம் சோ இந்த ஹேர் ஸ்ப்ரேஸ் பத்தி கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த கிளாஸ்ல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தோட சந்திக்கலாம் தேங்க் யூ